வணக்கம் தமிழ் நண்பர்களே, தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். குக் வித் கோமாளியில் கோமாளியாக சக்தி வந்தது உங்கள் எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும். ஒரு சில வருடங்கள் அதிகமாக வந்த இவர் சமீப காலங்களில் அதிகமாக வர்றதில்லை. இந்த நிலையில் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு எமோஷனலான பதிவை அவர் பதிவிட்டிருக்காரு. அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். சக்தி அவர்கள் சொல்லும்போது, நான் மனதளவுலேயும் சரி உடலளவையும் சரி கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், அதனால் கொஞ்ச நாள் மீடியாவிலிருந்து பிரேக் எடுத்துக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு ஏதாவது வேறு ஏதாவது ஒர்க் கிடைச்சாலும் அந்த ஒர்க்குக்கும் போயிடலான்ற நிலையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு. வர June 9 எனக்கு பிறந்த நாள், எனக்காக நீங்கள் வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க, அதே போல் உங்களால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லியிருக்காரு. சக்தி அவர்கள் சொல்ல, மனதளவுலையும் பாதிச்சுக்கிறேன் உடலளவையும் பாதிச்சுக்கிறேன்னு சொல்லும்போது பலரும் என்ன ஆச்சுன்னு கேட்டு வராங்க. சக்தி அவர்களோட கையும் உடஞ்சிருக்கு, இதனால் பலரும் இப்போது அவருக்கு ஆறுதல்களை சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி சக்தி அவர்கள் முழு விவரமாக எதுவும் சொல்லலைனாலும், நான் கூடிய விரைவில் வேறு ஏதாவது ஒர்க் போனாலும் போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட முடிவை பற்றி பொறுத்திருந்து தான் பார்க்கணும். June 9 சக்தி அவர்களுக்கு தமிழ் சார்பாக எங்களோட பிறந்தநாள் வாழ்த்துக்களை அட்வான்ஸ்டாக இங்கே தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் நீங்கள் எந்த ஒரு நல்ல முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தமிழ் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் சக்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களை கீழே கமெண்டில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.